நீங்கள் பக்கத்து சேலம் எஸ்கோமா இல்லைன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டில் வந்து ஏஆர்சி டைப் போட்டோ போர்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். இது ஏஆர்சி போர்டு இப்போ லான்ச் ஆகி 1 வீக் தான் ஆகுது. ஆனால் இதாவது அஞ்சாவது சீட்டை போட்டிருக்கோம், ஆனால் டைம் இல்லாதனால போட உங்களுக்கு இந்த சீட்டு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டில் வித் ஏஆர்சி டைப் ஆப்டிக்கல் கோஎக்ஸ் எல்லா மாடலில் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே கிளாஸ் டைப்பில் ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தா மேட் ஃபினிஷிங் டைப்பில் போட்டுருக்கோம் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெண்டில் இருந்தால் ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கு, கிளாஸ் மட்டும் உங்களுக்கு பிளாக் கலரில் வரும். இது எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் போட்டுருக்கோம் உங்களுக்கு. பக்கம் நான் ஃபினிஷிங்கோடு இருக்கும். கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா என்கோ சப்பு கண்ட்ரோல் என்கோடர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கிளாஸ் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தா ரெட் லைட்டில் வந்து இண்டிகேட்டர் ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டுருப்போம். யூஎஸ்பி ஜாக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். யூஎஸ்பி ஜாக்கு அதுமாதிரி எல்லாமே ஃபினிஷிங் நீட்டாக வரும் உங்களுக்கு. ஸ்க்ரூவில் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே என்ன பொருள் போடணும் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவோம். எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட் கெப்பாசிட்டி, அது கெப்பாசிட்டி ஹெவியாக தான் போடுவோம். 10000 எம்எஃப்டி 61 வோல்ட் கெப்பாசிட்டி 4 ஃபில்டர் போட்டிருப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12 வோல்ட் பார்த்தீங்கன்னாவும் 2025 வோல்ட் ஒன்று போட்டிருப்போம். 4025 வோல்ட் 2025 பார்த்தா உங்களுக்கு 0 வோல்ட் போட்டிருப்போம். ஃபேனுக்காக 12 ஜெட்டுக்கு 4025 வோல்ட் போட்டிருப்போம். டைவர்டு பார்த்தா 50 டைவர்டு மெட்டல் டைவர்டு தான் போட்டிருப்போம். மற்றது வந்து ஈச்சிங் ஆம்பியர் பத்தாது, அதனால் வந்து கெப்பாசிட்டி 50 டைவர்டு ஃபுல் மெட்டல் டைப்பு கெப்பாசிட்டி உள்ள மெட்டல் டைப் டைவர்டு தான் போட்டிருப்போம். அதுமாதிரி சப்புக்கு பார்த்தீங்கன்னா கணேஷ் ஃபுல்ல போர்டு தான் போட்டுருக்கோம். சப்பு ஃபர் இந்த 12 இன்ச் லோட் பண்ணுற ஜேபிஎல் யூஸ் பண்ணுறதுக்காக புதுசாக டிசைனிங் பண்ணுறது கணேஷ் ஆடியோ போர்டு. பக்கா பேசினா தெளிவாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதேமாரி உங்களுக்கு இந்த ஏஆர்சி போர்டு, ஏஆர்சி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி இருக்கும், உங்களுக்கு ஏஆர்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் கோஆக்சல் 3 ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஏஆர்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆக்சல், அடுத்தது வந்து ஆப்டிக்கல். நீங்கள் அதை சுவிட்சு பார்த்தா ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஆர்சி டைப்பில் டிடிஎஸ் டால்பி எல்லா ஆப்ஷனும் இதில் இண்டிகேட்டர் காமிக்கும். பிசிஎம் போட்டிருக்கோம், அப்புறம் டால்பின்னு வரும், அப்புறம் டிடிஎஸ் அது எல்லா ஆப்ஷன் போகிற மாதிரி இண்டிகேட்டிங்கிறது. ரிமோட் ஆப்ஷன் மாற்றும் போது எல்லா ஆப்ஷன் மாறிக்கும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா வசந்தில் வர 5.9 கெயின், 3 ஐசி உள்ள வசம் 5.9 கெயின் தான் போட்டிருக்கோம். என்ன இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட்டில் வர ஒவ்வொரு கெயின் கம்மியாக இருக்கும். ஒன்று கெயின் அதிகம், ஒன்றில் கெயின் கம்மியாக வரும். அதனால் வந்து உங்களுக்கு வசந்தில் 5.9 கெயின் போட்டால் தான் 3 சேனலில் ஐசி போடுறது, 6 சேனல் தெளிவாக இருக்கும், ஒரே மாதிரி வரும். நீங்கள் நார்மல் இருந்தால் போட்டாவும் இல்லை ஹெவி போட்டாவும் வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக வரும். அதனால் வந்து இங்கே 5.9 கெயினை போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த சப்பு ஃபோர் போர்டு போட்டுருனா ஒவ்வொரு சப்பு வந்து சாங்ஸு பேஸ் கம்மியாக வருவோம். இதில் சப்பு ஃபோர் சப் ப்ரீ போர்டு எடுத்து எடுக்கிறனால உங்களுக்கு எந்த சாங் ஓல்டு சாங் நியூ சாங் எது போடாமல் பேஸ் அழுத்தமாக வரும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா தான் அடிஷனலாக வந்து சப்பு ஃபோர் ப்ரீ போர்டு ஆட் பண்ணிக்கிறது. அதனால் உங்களுக்கு கெயின் தெளிவாக உங்களுக்கு பஞ்சிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது போனால் கணேஷ் சப்பு ஃபோர் போர்டு தான் போட்டுக்கோம், நல்லா தெளிவாக இருக்கும். எல்லாம் ஒயரிங் எல்லாம் ஈச்சிங் ஸ்லீவ் போடுவோம், ஒயர் தான் எல்லாம் போட்டிருப்போம். இது பார்த்தா 10 ஃபிட்டில் வந்து 10 ஃபிட்டில் வந்து சக்தி டைப் தான் போட்டுருக்கோம் உங்களுக்கு. 5 சேலுக்குமே சக்தியில் போட்டிருப்போம். சக்தியில் எல்லாமே கிளாரிட்டி தெளிவாக இருக்கும்.